மிஷனரி இயக்கம் நடத்தும் கண்மணியை கேள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கடந்த 2 வருஷமா தடைப்பட்டிருந்த விபிஎஸ் ஊழியங்களை இந்த வருஷத்துல நிறைவேற்றுறதுக்கு ஏசப்பா நம்மளுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அதோடு கூட விபிஎஸ் புத்தகங்களை அச்சிடவும் விபிஎஸ் பாடல்களை இயற்றவும் ஏசப்பா உதவி செஞ்சிருக்காங்க. இப்பொழுது அந்த விபிஎஸ் பாடல்கள்ல இருந்து ஒரு பாட்டை கேட்போமா? அதை தொடர்ந்து நம்ம சுகி ஆண்டி வாலிப வாழ்க்கையில எப்படி வெற்றியான வாழ்க்கையை வாழணும்னு செய்தி கொடுப்பாங்க. எல்லாரும் கவனமா கவனிங்க. தன்னானே பாதையில விழுந்த விதைய பறவை கொத்தி தின்னுச்சு. அம்மா பறவை கொத்தி தின்னுச்சு. பாறையில விழுந்த விதை கொஞ்ச நாளில் செத்துச்சு. கொஞ்ச நாளில் செத்துச்சு. பாறையில விழுந்த விதைய பறவை கொத்தி தின்னுச்சு. பாறையில விழுந்த விதை கொஞ்ச நாளில் செத்துச்சு. முள்ளுக்குள்ள விழுந்த விதை முடங்கி முடங்கி கருகுச்சு. நல்ல நிலத்தில் விழுந்த விதை நல்ல பலனை கொடுத்துச்சு. நல்ல நிலத்தில் விழுந்த விதை நல்ல பலனை கொடுத்துச்சு. தயரத்தையா தயரத்தையா தயரத்தையாரே தயரத்தையா தயரத்தையா அன்புள்ள வாலிப பிள்ளைகளே, உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாம் சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த வாலிப பிராயத்துல பலவிதமான கனவுகள் உங்களுடைய கண்கள்ல ஓடிக்கொண்டிருக்கும். உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த காரியங்கள் எப்படி இருக்கும், என்னுடைய எதிர்காலத்தின் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னுடைய வேலை காரியங்கள் எப்படி இருக்கும் என்று பலவிதமான கனவுகள் உங்கள் கண்களில் ஓடிக்கொண்டிருக்கும். இந்த நாளிலும் நாம் தாவீது என்ற ஒரு வாலிபனை குறித்து நாம் பார்க்கலாம். இந்த தாவீது என்ன பண்ணான்? கோலியாத் இஸ்ரவேலுடைய சேனையை நிந்தித்த போது இந்த தாவீது ஒவ்வொருவரிடமாக சென்றான். சென்று என்ன கேட்டான்? இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனுக்கு ராஜா என்ன செய்வார் என்று கேட்டான். அப்பொழுது அவனுக்கு என்ன சொன்னார்கள்? அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியம் கொடுப்பார் என்றார்கள். பாருங்கள், இந்த தாவீதுக்கு மிகவும் ஒரு ஆசை. எப்படியாவது ஒரு நல்ல ஸ்தானத்திற்கு தான் வர வேண்டும் என்று எல்லா வாலிப பிள்ளைகளுக்கும் இருக்கிற ஒரு கனவு இந்த தாவீதுக்கும் இருந்தது. பிள்ளைகளே, அதில் ஒரு தவறும் கிடையாது. ஆனால் பாரு, இந்த தாவீது அதற்கு முன்பாக தன்னை எப்படி தகுதிப்படுத்தி கொண்டான் என்று நாம் வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்களை பார்ப்போம். 1 சாமுவேல் 16 அதில் உள்ள 16 வசனத்திலே, சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும் என்று சவுலனுடைய வேலைக்காரர்கள் சவுலிடத்திலே கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது பாருங்கள், ஒரு சுரமண்டலம் வாசிப்பதில் தேறினவனை அவர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் யாரை கண்டுபிடித்தார்கள்? தாவீதை கண்டுபிடித்தார்கள். பிரியமான பிள்ளைகளே, இந்த தாவீது எப்படிப்பட்டவன் என்று சவுலுடைய வேலைக்காரர் அவனுக்கு சொல்லுகிறார்கள். 1 சாமுவேல் 16:18 நாம் இவன் எப்படிப்பட்டவன், வாசிப்பதில் தேறினவன். அருமையான பிள்ளைகளே, இந்த வாலிப பருவத்திலே நீங்கள் பலவிதமான காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், தேறினவர்களாக வேண்டும். நம்ம இங்கிலீஷ்ல சொன்னோம்னா ஸ்கில்ஸ், பலவிதமான ஸ்கில்ஸ், அதை நாம் வளர்த்து கொள்ளும்படியாக நாம் பிரயாசப்பட வேண்டும்.
எந்த அளவுக்கு நம்மளுடைய ஸ்கில்ஸை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு ராஜாவுக்கு வாசிக்கும்படியாக தேடும் போது தேர்ந்தெடுக்கப்படும்படியாக நாம் அந்த காரியங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 22:29 நாம் வாசிக்கிறோம், தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் அவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். வாலிப நாட்களிலே நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை ஜாக்கிரதையோடு கற்றுக்கொள்ள வேண்டும். அது எப்படிப்பட்ட ஒரு டாலண்டாக இருக்கலாம், ஒரு ஸ்கில்லாக இருக்கலாம், ஒரு கம்ப்யூட்டர் லேர்னிங்காக இருக்கலாம், ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க கற்றுக்கொள்வதாக இருக்கலாம், அது எப்படிப்பட்ட ஒரு திறமையாக இருந்தாலும் அதை வளர்த்து கொள்ளும்படி நீங்கள் சிரத்தை எடுக்க வேண்டும். இந்த நாளிலே அதிகமான வாலிப பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய நேரத்தை வீணடிக்கிறார்கள். எப்படியெல்லாம் நாம் வீணடிக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை அதிகமான நேரம் மொபைல் போன்ல ஸ்பெண்ட் பண்றது, இல்லை என்றால் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு காரணம் இல்லாமல் காரியம் இல்லாமல் அதிக நேரம் நண்பர்களோடு செலவு செய்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களினால் அருமையான பிள்ளைகளே, இந்த வாலிப பிராயத்திலே நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய கலைகள், திறமைகள், தாளந்துகள் இது எல்லாவற்றையும் இழந்து போகிறதா இருக்கிறது. இந்த தாவீது ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவனாய் இருந்தால் கூட அவன் தன் திறமைகளை வளர்த்து கொள்ள அவன் தவறவே இல்லை. அதை எந்த அளவுக்கு வளர்த்து கொண்டான், அவன் ராஜாக்களுக்கு முன்பாக போய் நிற்கும் அளவுக்கு அவன் வளர்த்து கொண்டான். இந்த நாளிலே நீங்கள் யோசித்து பாருங்கள், எந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு திறமையை தந்திருக்கிறார், எதிலே உங்களுக்கு ஆர்வத்தை கர்த்தர் தந்திருக்கிறார், அந்த காரியத்தை நீங்கள் யோசித்து பார்த்து அதற்கென்று நீங்கள் நேரம் செலவழித்து அதை ஜாக்கிரதையாய் நீங்கள் பின்பற்றி அதில் நீங்கள் தேர்ந்தவர்களாய் மாறினால் நிச்சயம் கர்த்தர் உங்களையும் ஒரு நாள் ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்துவார். இந்த தாவீது என்னென்ன திறமைகளை வளர்த்து கொண்டான் என்று நாம் பார்ப்போமா? இதை பாருங்கள், இந்த 18 தாவீதை குறித்து சொல்லும் போது அவன் ஒரு வாலிபன், அவன் ஒரு முதியவன் அல்ல, அவன் ஒரு வாலிபன். ஆனால் பாருங்கள் அவனை குறித்து என்ன சொல்கிறார்கள், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, அவன் யுத்த வீரன். ஒரு யுத்தத்திற்கு போக வேண்டுமென்றால் எத்தனை பயிற்சி தேவை, அவன் ஒரு யுத்த வீரன் என்ற பெயரை வாங்க வேண்டும் என்றால் எத்தனை கடினமான பயிற்சிகளை அவன் செய்திருக்க வேண்டும். அடுத்தபடியாக அவனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் காரிய சமர்த்தன். அருமையான பிள்ளைகளே, காரிய சமர்த்தன் என்றால் என்ன, ஒரு வேலை கொடுக்கப்படும் போது அந்த வேலையை செய்து வெற்றிகரமாய் முடிப்பது ஒரு காரிய சமர்த்தனால் தான் முடியும். இந்த நாளிலே உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு ஒரு சில பணியை சொல்லுவார்கள், சின்ன சின்ன வேலைகளை கொடுப்பார்கள். அது எனக்கு தெரியாது, அது என்னால் முடியாது அப்படி என்று சொல்லுவது அல்ல. அந்த வேலைகளை நீங்கள் செய்ய கற்றுக்கொள்ளும் போது, அந்த வேலைகளை சரியாய் செய்து முடிக்க ஒரு வெற்றியான ஒரு பதிலை அந்த வேலையை தந்தவருக்கு நீங்கள் அளிக்கும்படியாக அந்த வேலையை செய்து முடிப்பது காரிய சமர்த்தம். ஒருவேளை நீங்கள் நல்லா படிக்கலாம், நல்ல மார்க்ஸ் வாங்கலாம், நீங்கள் வந்து ஒரு பிரைட் ஸ்டூடெண்டாக இருக்கலாம், ஆனாலும் நமக்கு கொடுக்கப்படுகிற வேலையை வெற்றியாய் செய்து முடிக்க வேண்டும் என்றால் அது காரிய சமர்த்தம். அது ஒரு நாளில் உங்களால் சம்பாதிக்க முடியாது, அதற்காக பிரயாசப்பட வேண்டும், அதற்கு அனுபவம் தேவை, அதற்கு முயற்சி தேவை. இந்த நாளிலே பாருங்க, இந்த தாவீது எப்படிப்பட்டவனாய் இருந்தான், அவன் காரிய சமர்த்தனாய் இருந்தான். ஒரு ஒரு யுத்தத்திற்காக அவனை அனுப்பினால் அவன் நிச்சயம் வெற்றியோடு வருவான், ஒரு காரியத்தை சாதிக்கும்படி அவனை அனுப்பினால் அவன் நிச்சயம் வெற்றியோடு வருவான். இந்த திறமையை நீங்கள் வளர்த்து கொண்டீர்களானால் அருமையான பிள்ளைகளே, நீங்கள் எங்கு வேலைக்கு சென்றாலும் கண்டிப்பாக உங்களை வேலையில் அமர்த்தினவர்கள் உங்களுக்காக பெருமைப்படுவார்கள். ஒரு நல்ல ஸ்டாஃப் எங்களுக்கு கிடைத்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிலே அவர்கள் உங்களை பாராட்டுவார்கள். ஆதலால் இந்த காரிய சமர்த்தம் என்ற ஒரு திறமையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அவன் சௌந்தரியம் உள்ளவன், அந்த எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் கடைசியாக பார்க்கிறோம் அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான், கர்த்தர் அவனோடே கூட இருக்கிறார். பாருங்கள், கர்த்தர் தாவீதோடு இருந்ததை ஜனங்கள் அறிந்தார்கள். கர்த்தர் நம்மோடு இருப்பதை மக்கள் எப்படி அறிந்து கொள்ளுவார்கள்? நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய கிரியை, நம்முடைய தாளந்துகள் வெளிப்படுவது எல்லா காரியங்களிலும் கர்த்தர் வெளிப்பட வேண்டும். அருமையான பிள்ளைகளே, கர்த்தர் எப்பொழுது நம்ம கூட இருப்பார்? நாம் வாசிக்கிறோம் யாக்கோபு 4:8 நாம் இப்படியாக வாசிக்கிறோம், தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார்.
நாம் தேவனிடத்தில் சேர வேண்டும் என்று நாம் ஆசைப்படும் போது, நாம் பிரயாசப்படும் போது தேவன் நம்மிடத்தில் சேர்கிறவராய் இருக்கிறார். கர்த்தரிடத்தில் சேர வேண்டும் என்றால் நம்முடைய கைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும், நம்முடைய இருதயங்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அப்படியாக நாம் சுத்தமுள்ளவர்களாய் பரிசுத்தமுள்ளவர்களாய் தேவனிடத்தில் சேர முடியும். நாம் தேவனிடத்தில் சேரும் போது அவர் நம்மிடத்தில் சேருவார். அந்த தேவன் நம்மோடு இருக்கும் போது இந்த தாவீதை போல நாம் எல்லா காரியங்களிலும் வெற்றியாய், காரிய சமர்த்தனாய், யுத்த வீரனாய், பராக்கிரமசாலியாய், எல்லா திறமைகளிலும் தேர்ந்தவர்களாய் நாம் விளங்க முடியும். இப்படியாக தன்னுடைய காரியங்களிலே அவன் மிகவும் பிரயாசத்தோடு அவன் தன்னைத்தானே தகுதிப்படுத்தி கொண்ட இந்த தாவீது குறித்து நாம் 1 சாமுவேல் 17 நாம் பார்க்கிறோம். இந்த தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன், இப்பொழுது அவனுக்கு ஒரு புதிய வாய்ப்பு. என்ன வாய்ப்பு? 16 நாம் பார்ப்பது போல ராஜாவுக்கு சுரமண்டலம் வாசிக்கிற ஒரு வாய்ப்பு தாவீதுக்கு கிடைத்தது. இப்பொழுது இந்த தாவீது என்ன செய்து கொண்டிருந்தான்? அரண்மனைக்கு வருவதும் போவதுமாக இருந்தான். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அவன் அரண்மனைக்கு வந்து சவுல் ராஜாவுக்கு சுரமண்டலமும் வாசித்து கொண்டிருந்தான். அப்ப இந்த தாவீதுக்குடைய கண்கள்ல எப்ப பார்த்தாலும் ரொம்ப ஆசை. என்ன ஆசை? அண்ணன்மாரு மாதிரி நம்மளும் போய் ஆர்மியில சேரணும், நானும் ஒரு யுத்த வீரனாய் என்னுடைய இஸ்ரவேல் தேசத்துக்காக நான் யுத்தம் பண்ணுகிறவனாய் இருக்க வேண்டும் என்ற ஆசை இந்த தாவீதுக்கு இருந்தது. ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னது? ஆடு மேய்க்கிற வேலைதான். அப்பொழுது ஒரு நாள் தாவீதினுடைய தகப்பன் ஈசாய் சொன்னார், இந்த உணவு பொருட்களை எடுத்து கொண்டு போய் நீ அண்ணன்மார்களை நலம் விசாரித்து வா என்று அனுப்பினார். ரொம்ப சந்தோஷம் தாவீதுக்கு. யுத்த களத்திற்கு போகிறோம், யுத்தத்தை பார்க்க போகிறோம் என்று ரொம்ப ஒரு சந்தோஷத்தோடு கூட அவன் கிளம்பி வந்தான். அவன் வந்த இடத்திலே அவன் கண்ட காரியம் என்ன? ஒரு பெலிஸ்திய வீரனாகிய கோலியாத் என்பவன் 40 அளவும் அவன் இஸ்ரவேல் சேனைகளுக்கு முன்பாக வந்து அவன் அவர்களை நிந்திக்கவும் அவர்களுக்கு சவால் விடவும் தொடங்கினான். அவன்கள் பேசிக்கொண்டிருந்த போதே அந்த வீரன் தோன்றின போது இஸ்ரவேலுடைய சேனை சிதறடித்து ஓடியது. அவர்கள் எல்லாம் போய் ஒளிந்து கொண்டார்கள் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான பிள்ளைகளே, இதை பார்த்தபோது தாவீதுக்கு ரொம்ப ஆச்சரியமாய் இருந்தது. இந்த வசனத்திலே நாம் பார்க்கலாம், 25 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அந்நேரத்திலே இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான் என்றார்கள். பாருங்கள், சவுல் ராஜாவும் இஸ்ரவேலின் சேனையும் அந்த கோலியாத் இஸ்ரவேலை நிந்திப்பதாக அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் தாவீது என்ன நினைத்தான்? 26 வசனத்திலே, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். எவ்வளவு ஒரு வித்தியாசம் பாருங்கள். தாவீதினுடைய கண்ணோட்டத்திற்கும் இஸ்ரவேலுடைய சேனையின் கண்ணோட்டத்திற்கும் எவ்வளவு ஒரு வித்தியாசம். இஸ்ரவேலர் நினைத்தார்கள், இந்த கோலியாத் இஸ்ரவேலை நிந்திக்கிறான் என்று. ஆனால் தாவீதுடைய கண்ணோட்டத்திலே அவன் தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறான் என்று அவன் கண்டான். அருமையான பிள்ளைகளே, இந்த வாலிப பிராயத்திலே உன் வாழ்க்கையில் கர்த்தர் உண்டா? அந்த ஜீவனுள்ள தேவன் உண்டா? ஒருவேளை அந்த ஜீவனுள்ள தேவன் உன்னோடு கூட இருப்பார் என்றால், அந்த ஜீவனுள்ள தேவனோடு கூட நீ இருப்பாய் என்றால், உன் வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் நீ தேவனுடைய கண்ணோட்டத்தில் உன்னால் பார்க்க முடியும். இந்த நாளிலே நாம் பார்க்கிற ஒரே ஒரு வித்தியாசம் சவுல் ராஜாவுக்கும் அவனுடைய சேனைகளுக்கும் தாவீதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் அவர்களுடைய கண்ணோட்டம். தேவனோடு இருந்த தாவீது இந்த பிரச்சனையை தேவனுடைய கண்ணோட்டத்தில் கண்டான். அவன் இஸ்ரவேலின் சேனையை இஸ்ரவேலின் சேனையாக பார்க்கவில்லை, அவன் இஸ்ரவேலின் சேனையை ஜீவனுள்ள தேவனுடைய சேனையாக பார்த்தான். ஆனால் மற்றவர்கள் இஸ்ரவேலை ஒரு சாதாரண ஒரு இஸ்ரவேல் சேனையாக பார்த்தார்கள். அப்படிப்பட்ட இந்த தாவீதால் இந்த பெலிஸ்தீனை வீழ்த்த முடிந்தது. இந்த நாளிலும் பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையின் வெற்றி எங்கே இருக்கிறது? உங்கள் வாழ்க்கையின் வெற்றியை நீங்கள் கண்டுபிடித்தீர்களா? நீங்கள் யோசித்திருக்கிறீர்களா? உங்கள் கண்களுக்கு முன்பாக இருக்கிற கனவுகள்
இந்த தாவீதை போல ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று அவனுடைய தகப்பனுடைய குடும்பத்தாருக்கு எல்லா காரியங்களிலும் ஒரு மானியம் வழங்கப்படும் என்று இப்படிப்பட்ட பெரிய கனவுகள் இருக்கும் போது அந்த வெற்றியின் காரணமும் காரியமும் எங்கே என்று நீ கண்டுபிடித்து விட்டாயா? அருமையான தங்கச்சி, தேவன் உங்களோடு கூட இருப்பாரானால், தேவனுடைய கண்ணோட்டம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் கர்த்தர் உனக்கு வெற்றி மேல் வெற்றியை தருவார். ஒரு வாலிப பிள்ளை என்னிடத்தில் வந்து கேட்டான், நான் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்றால் நான் எந்த வேலையில் சேர வேண்டும் என்று, அதிக பணம் எந்த வேலையில் கிடைக்கும் என்று ஒரு வாலிப பிள்ளை என்னிடத்துல வந்து கேட்டான். நான் அவனிடத்தில் சொன்னேன், தேவனுக்கு பணம் ஒரு பெரிய விஷயம் அல்ல. உன் கண்களை திறந்து பார், உன்னை சுற்றிலும் நோக்கி பார். மக்களுடைய தேவை என்ன? எதற்காக ஜனங்கள் கதறுகிறார்கள்? எந்த காரியத்திற்காக ஜனங்கள் இயங்குகிறார்கள்? அந்த காரியத்தை பூர்த்தி செய்யும்படியாக நீ தேவனிடத்தில் கேள். அந்த காரியத்தை பூர்த்தி செய்யும்படியாக நீ தேவனுடைய சமூகத்தில் நில். கர்த்தர் உன்னை தகுதிப்படுத்துவார். உனக்கு தேவையான எல்லா காரியங்களையும் கர்த்தர் உனக்கு தருவார் என்று நான் அந்த பிள்ளைக்கு சொன்னேன். அருமையான வாலிப தங்கச்சி, இந்த நாளிலும் உங்களுக்கும் கூட நான் அதே காரியத்தை தான் சொல்கிறேன். உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த உங்களுடைய கனவுகளை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க செய்வார். ஆனால் இந்த நாளிலும் நீ கர்த்தருடைய கண்ணோட்டத்திலே உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களையும் உன்னை சுற்றி இருக்கிற உன்னுடைய காரியங்களையும் நீ பார்க்க கற்றுக்கொள். நீ இருக்கிற சமூகத்தின் தேவை என்ன? நீ இருக்கிற மக்களின் தேவை என்ன? இந்த காரியங்களை நீ உற்று நோக்கும் போது கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார். ஆண்டவர் உன் கண்களை திறப்பார். ஆண்டவர் உனக்கு தேவையான எல்லா கிருபைகளையும் தருவார். அப்படி செய்யும் போது இந்த தாவீதை போல நீயும் ஒரு வெற்றியுள்ள மனுஷனாக மாற முடியும். இந்த வெற்றி என்பது ஒரு நாளில் நமக்கு கிடைக்கிற விஷயம் அல்ல. உன் கண்களில் தோன்றுகிற அந்த ஆசை, அந்த கனவு ஒரே நாளில் நிறைவேற போகிற காரியம் அல்ல. அந்த வெற்றியை நீ அடைய வேண்டும் என்றால் இன்றைய தினத்திலிருந்தே நீ வெற்றி பெறுகிற மனுஷனாய் மாற வேண்டும். இந்த தாவீது பெலிஸ்தனோடு யுத்தம் செய்யும்படி ஆயத்தமாகினான். ஒருவன் ஆயத்தமா இருக்கிறான் என்ற செய்தி கேட்ட உடனே அவனை ராஜாவின் இடத்தில் கூட்டி சென்றார்கள். தாவீது என்ன சொன்னான்? 34வது வசனம், தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன் என்று சாட்சி சொல்லுகிறான். பிரியமான பிள்ளைகளே, ஒரு வெற்றியை நாம் வாழ்க்கையில் அடைய வேண்டும் என்றால் நாம் அனுதினமும் வெற்றி பெறுகிறவர்களாய் மாற வேண்டும். இன்றைய தினத்திலே எந்த காரியத்திலே உனக்கு வெற்றி வேண்டும் சிந்தித்து பார். ஒருவேளை அதிகமாய் தூங்குகிற பழக்கம் இருந்தால் அந்த தூக்கத்தின் அடிமைத்தனத்திலிருந்து உனக்கு ஒரு வெற்றி வேண்டும். ஒருவேளை அதிகமாக மொபைல் போன் ப்ரௌஸ் பண்ற ஹேபிட் இருந்தா இந்த நாளிலே அதிலிருந்து உனக்கு ஒரு வெற்றி வேண்டும். ஒருவேளை பொய் சொல்லுகிற பழக்கத்திற்கு நீ அடிமையா இருந்தால் அதிலிருந்து உனக்கு ஒரு வெற்றி வேண்டும். ஒருவேளை வேலைகளை தள்ளி போடுகிற பழக்கம் உனக்கு இருந்தால் அதிலிருந்து உனக்கு வெற்றி வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து ஒவ்வொரு நாளும் நீ வெற்றி பெற தொடங்க வேண்டும். அப்படி வெற்றி பெறுவாய் என்றால் ஒரு நாள் அந்த கோலியாத்தை வீழ்த்த ஆண்டவர் பலன் தருவார். இந்த நாளிலும் நீ சிந்தித்து பார்ப்பாயா, உன் வாழ்க்கையிலே எந்தெந்த காரியங்களில் நீ வெற்றி பெற வேண்டும்? எந்தெந்த சிங்கங்களை நீ தினமும் எதிர்கொள்ளுகிறாய்? உன்னிடத்தில் அதை பீறி போடுகிற பலன் உண்டா? எத்தனை கரடிகளை நீ சந்திக்கிறாய்? அவைகளை கொன்று போட உன்னிடத்தில் பலன் உண்டா? நீ ஒருவேளை இந்த காரியங்களில் எல்லாம் நீ வெற்றி எடுத்தால், நீ ஜெயம் கொண்டால், அந்த பெலிஸ்தனை வீழ்த்தக்கூடிய பலமும் உன்னிடத்தில் உண்டாகும். இந்த நாளிலே வாலிப பிள்ளைகள், ஒவ்வொரு நாளும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களிலும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். ஒரு சாதாரண ஒரு அசைன்மெண்ட் காலேஜில் கொடுத்தால் கூட அதையும் திறம்பட செய்து அருமையாய் செய்து அதை பர்ஃபெக்டா போய் பிரசன்ட் பண்ற அளவிற்கு நீங்கள் வெற்றியை நேசிப்பீர்களானால், அதற்காய் பிரயாசப்படுவீர்களானால் ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அப்படியாக நாம் அறிந்திருக்கிறோம், இந்த தாவீது பலவிதமான உடைகளை அவனுக்கு உடுத்தி பார்த்தார்கள் அவன் யுத்தத்திற்கு செல்லும்படியாக. ஆனால் அந்த காரியங்கள் அவனுக்கு பழக்கப்படவில்லை. ஆனால் பிரியமான பிள்ளைகளே, எதிலே நாம் பழக்கப்பட்டிருக்கிறோமோ அதை தான் நாம் செய்ய முடியும். ஒருவேளை உனக்கு ஜெபிக்கிற பழக்கம் இருந்தால்
ஒருவேளை உனக்கு வேதம் வாசிக்கிற பழக்கம் இருந்தால் நீ உன் எதிரியை எதிர்கொள்ள முடியும். திடீர் என்று ஒரு நாள் வேதத்தை எடுத்து வாசித்து, திடீர் என்று ஒரு நாள் ஜெபித்து உன்னால் எதிரியை வீழ்த்த முடியாது. அது சவுல் ராஜா அவனுக்கு கொடுத்த உடை போல இருக்கும். ஆனால் இந்த தாவீது பாருங்கள், அவன் பழக்கப்பட்ட தன்னுடைய கல்களையும் பழக்கப்பட்ட தன்னுடைய தடியையும் அவன் பழக்கப்பட்ட அந்த அடைப்பையையும் அவன் எடுத்துக்கொண்டு யுத்தத்திற்கு போனான். ஒருவேளை யுத்தத்திற்கு இது போதாது என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அவன் அந்த பழக்கப்பட்ட காரியங்களை கொண்டு அவன் வெற்றி பெற்றான். அருமையான பிள்ளைகளே, இன்றைக்கு ஜெபமும் வேத வாசிப்பும் கர்த்தரோடு இருக்கிற அந்த பழக்கமும் உனக்கு உண்டா? அந்த பழக்கம் இருந்தால் உன்னால் உன்னுடைய எதிரியை வீழ்த்த முடியும். அடுத்து பாருங்க, நம்முடைய தேவனுடைய கரத்தில் இப்படிப்பட்ட அற்பமான காரியங்களை கொடுக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஒருவேளை நீ ஒரு சாதாரண பிள்ளையாக இருக்கலாம், கிளாஸ்ல நீ ஒரு டாப்பரா இல்லாம இருக்கலாம். ஆனால் உன்னிடத்திற்கு இருக்கிறவைகளை நீ கர்த்தரிடத்திலே கொடுத்தால் கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். என்னுடைய சாட்சியை நான் உனக்கு சொல்லும்படியாக நான் விருப்பப்படுகிறேன். நான் என்னுடைய போஸ்ட் கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ண உடனே பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்கூலுக்கு வேலைக்கு போகும்படியாக என்னுடைய அம்மா சொன்னாங்க. வீட்டுல இருக்க கூடாது, ஏதாவது ஒரு ஜாப் ஏதாவது ஒன்னு பண்ணணும். அப்ப போஸ்ட் கிராஜுவேஷன் ரிசல்ட்ஸ்ல நான் வந்து கிளாஸ்ல டாப்பர். இப்ப இது ரொம்ப அதிகமான பெருமை. ஸ்பெஷல் டிஸ்டிங்ஷன்ல நம்ம பாஸ் பண்ணிருக்கோம், நம்ம தான் கிளாஸ்ல டாப்பர், அதிகமான பெருமை. அப்ப அந்த வேலைக்காக ஒரு ஃபார்மல், ஒரு இன்ஃபார்மல் இன்டர்வியூ தான். அது ஒரு ஃபார்மல் இன்டர்வியூ கூட கிடையாது, சும்மா ஒரு இன்ஃபார்மல் இன்டர்வியூ. அப்ப அந்த இன்டர்வியூ முடித்து விட்டு அவர்கள் எனக்கு சொன்னார்கள், உனக்கு 1500 ரூபாய் சம்பளம் என்று சொன்னார்கள். நான் அந்த இன்டர்வியூ ரூம்ல இருந்து வெளியே வந்து நான் அப்படியே உடைந்து போய் நான் உட்கார்ந்து விட்டேன். அப்பொழுது நான் ஆண்டவரிடத்துல கேட்கிறேன், ஆண்டவரே, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு படித்தது, என்னுடைய இத்தனை பிரயாசங்கள், சிறு வயது முதல் நான் அதிகமாய் மதிப்பெண்கள் எடுத்தது, நான் என்னுடைய வகுப்பிலே முதன்மையாக வந்தது, இது எல்லாவற்றிற்கும் இதுதான் வேல்யூ ஆண்டவரே? 1500 ரூபீஸ் தான் இந்த உலகத்தின் மதிப்புல, அதற்கு வேல்யூவா என்று நான் ஆண்டவரிடத்திலே கேட்டேன். பிரியமான பிள்ளைகளே, அன்றைக்கு ஒன்றை நான் கற்றுக்கொண்டேன். என்னுடைய எல்லா காரியங்களையும் நான் தேவனுடைய பலிபீடத்திலே வைக்க வேண்டும் என்று கொண்டேன். அந்த நாளிலே நான் ஆண்டவரிடம் சொன்னேன், ஆண்டவரே, இத்தனை நாள் நான் படித்த படிப்பு, என்னுடைய பட்டங்கள், நான் வாங்கின மதிப்பெண்கள், என்னுடைய எல்லா அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ், இது எல்லாவற்றையும் கர்த்தாவே உன்னுடைய பலிபீடத்திலே நான் வைக்கிறேன். இது எனக்குரியது அல்ல, இது உமக்குரியது என்று அந்த நாளிலே நான் அர்ப்பணித்தேன். பிரியமான பிள்ளைகளே, 1 மாதம் அந்த பள்ளிக்கூடத்திலே நான் வேலை பார்த்தேன். அடுத்த மாதம் ஒரு கல்லூரியிலிருந்து எனக்கு கால் லெட்டர் வந்தது. 3rd standard சில்ட்ரனுக்கு டீச் பண்ணிக்கிட்டு இருந்த எனக்கு 1 மாதத்திலே ஒரு கல்லூரியிலே பணி செய்யும்படியாக அழைப்பு விடுக்கப்பட்டது. அடுத்த மாதமே போய் அந்த கல்லூரியில் நான் பணியிலே சேர்ந்தேன். அந்த கல்லூரியில் பணியில் சேர்ந்து 1 வருடத்தில் மிஷினரியாக எனக்கு அழைப்பு வந்தது. அப்பொழுது நான் ஆண்டவரிடத்தில் சொன்னேன், ஆண்டவரே, இந்த கல்லூரியில் பாடம் நடத்தும் வாழ்க்கை எனக்கு ரொம்ப இன்பமாக இருக்கிறது, எல்லா விதத்திலும் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கிறது என்று நான் ஆண்டவரிடத்தில் சொன்னேன். அப்போ ஆண்டவர் என்னிடம் கேட்டார், உனக்கு லிமிட்டட் பிளெஸிங்ஸ் வேணுமா, அன்லிமிட்டட் பிளெஸிங்ஸ் வேணுமா? நான் உனக்கென்று வைத்திருக்கிறது அன்லிமிட்டட் பிளெஸிங்ஸ், நீ தெரிந்து கொள்வது தான் என்று ஆண்டவர் என்னிடம் பேசினார். அடுத்த நாள் ரெசிக்னேஷன் லெட்டர் போய் பிரின்சிபல்கிட்ட கொடுத்துட்டேன். ஒடிசாவுக்கு மிஷினரியாக கடந்து சென்றேன். 5-6 வருடங்கள் மிகவும் வறட்சியான ஒரு வருடங்கள் தான். அங்கு போய் நாங்கள் மொழியை கற்றுக்கொண்டோம், அந்த ஜனங்களுடைய கலாச்சாரத்தை கற்றுக்கொண்டோம். அந்த ஜனங்களை புரிந்து கொள்வதற்கே எங்களுக்கு பல வருடங்கள் எடுத்தது. ஆனால் பாருங்கள், 6 வருடம் கழித்து கர்த்தர் அந்த இடத்திலே பள்ளிக்கூடங்களை நிறுவும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். 2 வருடங்களிலே 2 பள்ளிக்கூடங்களை நாங்கள் துவக்கினோம். அருமையான பிள்ளைகளே, கர்த்தருடைய கரத்திலே நம்முடைய அற்பமான காரியங்களை நாம் கொடுக்கும் போது ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை அந்த பெருமையிலே நான் இருந்திருந்தால், அது என்னுடையது என்று நான் நினைத்திருந்தால், என்னுடைய வேல்யூ, அதற்குரிய தகுதி வெறும் 1500 ரூபாய் மட்டும்தான். ஆனால் அதை கர்த்தருடைய கரத்திலே கொடுத்த போது, அதை பலிபீடத்தின் மீது வைத்த போது, ஆண்டவர் ஒரு ஆசிரியராக மட்டுமல்ல, ஒரு பேராசிரியராக மட்டுமல்ல, 2 பள்ளிகளை நிறுவும்படி கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். இந்த நாளிலும் சந்ததிகளை கர்த்தருக்காக திருப்பும்படியாக அங்கு நாங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த தாவீதின் வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு நான் சவாலாய் சொல்லுகிறேன். திறமைகளை வளர்த்து கொள்ளுங்கள்,
கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து இருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள். கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்ளுங்கள், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள், நன்றாக பேச கற்றுக்கொள்ளுங்கள், பழக கற்றுக்கொள்ளுங்கள், நல்ல குணாதிசயங்களை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் தேர்ந்தவர்களாய் மாறுங்கள். எந்த அளவிற்கு ராஜாவின் சமூகத்தில் நிற்கத்தக்கவர்களாய் உங்களுடைய திறமைகளையும் தாளந்துகளையும் அருமையான பிள்ளைகளே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திலே வளர்த்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் வெற்றி பெறுங்கள். தினமும் ஜெயம் எடுக்க வேண்டும். அதிகமான தூக்கத்திலிருந்து ஜெயம் எடுக்க வேண்டும். பாவத்திலிருந்து ஜெயம் எடுக்க வேண்டும். பாவமான பழக்க வழக்கங்களிலிருந்து ஜெயம் எடுக்க வேண்டும். இப்படியாக நீங்கள் செய்வீர்களானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை மட்டுமல்ல, உங்களால் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நீ யோசித்துக் கொண்டிருக்கலாம், என் வீட்டிலே நான் அதிகமாய் வெறுக்கப்படுகிறேன், என்னால் பிரயோஜனம் இல்லை என்று. என் அண்ணனை எல்லாரும் பாராட்டுகிறார்கள், என்னை யாரும் பாராட்டுவதில்லை. என் தங்கையை எல்லாரும் பாராட்டுகிறார்கள், என்னை யாரும் பாராட்டுவதில்லை என்று. இந்த நாளிலே நீ கர்த்தரிடத்தில் உன்னை ஒப்புக்கொடு. தேவனை கிட்டி சேர்ந்து கொள். அவர் உன்னை சேருவார், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நாம் ஜெபம் செய்வோமா? எங்கள் அன்பின் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அவர்கள் கண்களுக்கு முன்பாக இருக்கிற கனவை நினைவாக்க உம்மால் மாத்திரம் முடியும் அப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளின் ஆசைகளையும் வாஞ்சைகளையும் நிறைவேற்ற உம்மால் மாத்திரம் முடியும் ஆண்டவரே. இந்த நாளிலும் பிள்ளைகளுக்கு கிருபை செய்வீராக. தேர்ந்தவர்களாய் மாறும்படியாக கர்த்தர் கிருபை செய்வீராக. சுத்தமுள்ள கைகளை கொடுங்க, பரிசுத்தமுள்ள இருதயத்தை கொடுங்க. தேவனே, உம்முடைய பார்வையை கொடுங்க. இந்த உலகத்தின் காரியங்களை அறிந்து கொள்ள ஆண்டவரே, இந்த உலகத்தின் ஜனங்களின் கண்ணீரை துடைக்க, பயத்தை போக்க ஆண்டவரே, சவால்களை மேற்கொள்ள பிள்ளைகளை கர்த்தர் எடுத்து நிறுத்துவீராக. ஆண்டவரே, அவர்களிடத்தில் இருக்கிற கொஞ்சமான காரியங்களை உம்மிடத்திலே வைக்கும் போது தேவரீர் அதை ஆசீர்வதித்து பலருக்கு ஆசீர்வாதமாய் நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் அப்படியாய் கர்த்தாவே, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு நேராக பிள்ளைகள் கடந்து செல்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இன்னக்கூடிய ப்ரோக்ராமும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இன்னைக்கு பார்த்த பாடல் போலவே நிறைய விபிஎஸ் பாடல்களை எங்கள் வில்லேஜ் மிஷினரி யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் சந்திக்கிற சிறு பிள்ளைகளுக்கும் நீங்கள் கற்றுக்கொடுங்க. அடுத்த ப்ரோக்ராமில் சந்திப்போம். பாய். நீங்களும் எங்களோடு தோள் கொடுக்க விரும்புகிறீர்களா? கீழ்காணும் எமது அனைத்து திட்டங்களுக்காகவும் தேவைகளுக்காகவும் ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாட்டில் ஆலயம் தேவையாயுள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டுவதற்கு தேவைப்படும் ரூபாய் 500,000 அல்லது அதில் ஒரு பகுதியையோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவிற்கு ஒரு அறையை கட்டி கொடுத்ததை போல புதிய மிஷினரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு 200,000 ரூபாய் கொடுத்து ஒரு மிஷினரி அறையை கட்டி கொடுக்கும் குடும்பங்கள் எழும்ப ஜெபியுங்கள். மாதம் தோறும் ஒரு முழு நேர மிஷினரியை ரூபாய் 5,000 கொடுத்தோ அல்லது என்ற தொகையை கொடுத்தோ தாங்க முன்வருவோர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளர செய்ய ரூபாய் 200 கொடுத்து ஒரு வேதாகமமோ அல்லது அதற்கு மேற்பட்ட வேதாகமங்களையோ வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் எல்லோரும் இணைந்து தேவராஜ்யத்தை கட்டுவோம். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்களது முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷினரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626-001, தென்னிந்தியா. மேலும் இந்த நிகழ்ச்சியையோ ஊழியத்தையோ தாங்க விரும்பினால் 7378-00-0444. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.